ஹாய் ஜிஏ ஃபேமிலி, இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ வீடியோஸை பார்த்துட்டு இருப்போம், பட் உங்களுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஆஃப் கேமிங் தமிழன். வாங்க வீடியோ குழப்பலாம். போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள். கேமிங் தமிழ். இவரோட ரியல் நேம் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திர விக்னேஸ்வரர். இவர் திருவண்ணாமலை பக்கத்தில் போலூரில் பேட்டைன்ற ஒரு ஊரில் தான் பிறக்கிறாரு. அவர் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அதே ஊரில் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இவர் வேலூரில் இருக்க டிப்ளமோ பாலிடெக்னிக் காலேஜில் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தார். இவர் காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நிராகரிப்பு தான் சந்திச்சிருக்காரு. ஏன்னா காலேஜில் நிறைய இந்த பவர் பாயிண்ட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவரை சேர்த்துக்கவே மாட்டாங்க. கேட்டால் இவரால் ஒழுங்காக ஃப்ளோவாக பேச முடியாது, இவரால் தெளிவாக புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனாலே இவர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாரு. 2015 ஒரு டெக் ரிவ்யூ சேனல் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் அவ்வளோவா சக்ஸஸாக போகல, ஃபெயிலியர்லேயே முடியுது. செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் சேனல் சொல்லிட்டு ஒரு ஓப்பன் பண்ணுறாரு, அதுவும் ஃபெயிலியர்லேயே முடியுது. தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ சேனல் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு, அதுவும் ஃபெயிலியர்லேயே இருக்குது. ஸோ ட்ரோல் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்லேயே முடியுது. இவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சக்ஸஸுமே அடியலை, எல்லாமே ஃபெயிலியர்லேயே முடியும். என்ன தான் 4 சேனலுமே டாப் பண்ணாலுமே அவரோட வீடியோஸுக்கு எல்லாமே ஃபுல் ஆர்டர் கொடுப்பாராம். எதனா ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகுமான்னு எதிர்பார்த்துலேயே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாராம். ஆனால் இவர் ஏமாற்றமே சந்திச்சாராம். கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, கேமிங் சேனல் ஓப்பன் பண்ண என்ன நிறைய பேர் கேமிங் தான் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ இவரும் திங்க் பண்ணி பார்க்குறாரு, ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் மாதிரி கேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் கேமிங்கை என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஊரில் இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட உன் பையன் என்ன பண்ணுறான் சும்மாவே சுற்றிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசமும் அவரை சந்தித்தார். இவரால் ஒழுங்காக வீடியோ எடிட்டிங் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் வாங்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் காசு கேட்குறாரு. பட் வீட்டில் காசு தர மறக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் தான் நீ யூடியூப்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவேன், ஸோ இப்போயாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் கடைசியாக ஒரு சான்ஸ், என்னோட பைக்கை அடமானம் வச்சு நான் காசு வாங்கி லேப்டாப் வாங்குறேன்றாரு. ஏன்னா என்னோட ஃபேவரட் பைக்கை விற்றா நான் கண்டிப்பாக அதை மீட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும், கண்டிப்பாக அதுக்காகவே நான் காசு ஏர்ன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் அவர் லேப்டாப் வாங்கிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணுவாராம். அவரோட முழு ஹார்ட்வொர்க் கொடுத்து எடிட்டிங் பண்ணுவாராம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் திட்டுவாங்களா என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கோச்சிட்டு போயிட்டு வீட்டாண்ட இருக்கிற கோயிலாண்டெல்லாம் உக்காந்து வீடியோ எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காராம். அவர் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அவர் போடுற வீடியோஸ்லேருந்து ஏர்னிங் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நிறைய ஹார்ட்வொர்க் டே அண்ட் நைட் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா லாக்டவுன் ஒன்று போட ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் இவர் ஒரு நாளைக்கு 5 வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாராம். ஸோ ஒரு மந்தில் வந்து பார்த்திங்கன்னா 150 வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்காரு. இவர் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அதனாலே சின்ன குழந்தைங்களுக்கு இவர் ரொம்ப பிடிச்ச வர மாறிட்டார். இவரோட வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கும். இவரோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக பாட்டுலாம் வேறு கண்டுபிடிச்சி போடுவார். இந்த பாட்டி சுட்ட முறுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டாக மாறிடுச்சு. பட்டி தொட்டி எங்கும் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாட்டை தெரியாதவங்க தமிழ் கம்யூனிட்டியில் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸு. ஸோ இப்போ இவரோட சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2.92 மில்லியன், இன்னும் கூடி சீக்கிரத்தில் 3 மில்லியன் போயிடுவார். இவரோட ஸ்டோரி எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு பார்த்திங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு 4 சேனலுமே ஃப்ளாப்பு, 5வது சேனல் தான் சக்ஸஸ் அடைஞ்சார். அண்ட் கண்டினியூஸாக இவர் கொடுத்த ஹார்ட் ஒர்க் இப்போ இவர் தமிழ் கேமிங் ஃப்ரீ ஃபயர் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக இருக்கார். அதனால் நம்ம லைஃப்பில் ஃபெயிலியர் வந்தால் உடஞ்சி உக்காந்துடாமல் நம்ம கொடுக்குற ஹார்ட் ஒர்க் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவோம். ஸோ ஹார்ட் ஒர்க் வே டு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு சும்மாவாக சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?